அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். ஆசிரியர்களே, நம்முடைய பள்ளி எஸ்என்ஏ அக்கௌண்ட்டில் ஒரு வெண்டரை எவ்வாறு கிரியேட் பண்ணுவது மற்றும் ஏற்கனவே ஒரு வெண்டரை ஒருத்தங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வெண்டரை நம்முடைய பள்ளி அக்கௌண்ட்டுக்கு எவ்வாறு ஆட் பண்ணுவது, அதாவது எவ்வாறு மேப்பிங் பண்ணுவது, இது போன்ற விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஆசிரியர்களே, உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இதில் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் நியூ ஆர்எல் அப்படின்னு ஃபஸ்ட்டு லிங்க்காக உங்களுக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் ஹியர் டு லாகின் இன் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கனரா கவர்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்கீம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் லாகின் அப்படின்னு மேலே இருக்கும், கீழே யூசர் நேம் அப்படின்னு இருக்கும், கீழே கேப்சா அப்படின்னு இருக்கும். யூசர் நேம் அப்படின்ற இடத்துல இப்போ நீங்கள் வெண்டர் கிரியேட் பண்ணுறதுனால மேக்கர் ஐடி, அதாவது மேக்கர் ஐடி அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய எஸ்என்ஏ அக்கௌண்ட் கிட்டில் 9 digit கஸ்டமர் ஐடி அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை தான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கேபிட்டல் எம் அப்படின்னு போட்டுட்டு அந்த 9 digit நம்பரை யூசர் நேம் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய மேக்கர் ஐடி. இப்போ மேக்கர் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதில் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அப்படின்னு பார்த்து கவனமாக நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ஓப்பன் ஆகாது. என்னென்னா மேலே இந்த இடத்துல பாப்பப் மெசேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஆல்வேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அந்த பாப்பப் மெசேஜ் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் போல் லாகின் பண்ணலாம். மேக்கர் ஐடியையும் கேப்சா கோடையும் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கீழே லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த யூசர் ஐடி பக்கத்தில் ஸ்டாண்டர்ட் லைஃப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடியை தான் நீங்கள் டைப் பண்ணணும். எம் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு 9 digit நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்கர் ஐடி நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பாஸ்வேர்டு அப்படின் இருக்கும், இந்த இடத்துல மேக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணணும். மேக்கர் ஐடிக்கு லாகின் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல லாகின் பாஸ்வேர்டை தான் நீங்கள் டைப் பண்ணணும். இதே போல் செக்கர் ஐடிக்கு யூசர் நேம் தனியாக இருக்குது, செக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டு, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு தனியாக இருக்கும். இதை மூன்றையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ஏ ஆஃபீஸ்லேருந்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் கவனமாக நீங்கள் எது லாகின் பாஸ்வேர்டு, எது ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மேக்கர் ஐடிக்கை டைப் பண்ணிவிட்டு மேக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சைன்இன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நியூ மெசேஜஸ் இன் சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இது தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எஸ்எம்சி தலைவருடைய பெயரும் மேக்கர் ஐடி நம்பரும் இருக்கும், அதை நீங்கள் ஒரு முறை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான பெயரும் உங்களுடைய பிளாக் பெயர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கீம் என்ன ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, உங்கள் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை, அதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்தது ஒரு வெண்டரை எப்படி ஆட் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்கள் ஃபோனாக இருந்தால் அதில் மெனு பட்டன் பக்கத்தில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா மேலே இருக்க இந்த ஹோம் பேஜ், ஸ்கீம், ஆக்டிவிட்டி, பேமெண்ட் இப்படிலாம் வரும். இப்போ இங்கே வந்து லேப்டாப்பாக இருக்கிறதுனால இப்போ டேரெக்டாக வந்துருச்சு. அதில் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கீழே வெண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு சைடில் வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும், அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் மிஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் சம்மர் 6 அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஃபெச் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேம், அக்கௌண்ட்டு, அக்கௌண்ட் நேம், காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ ஒரு புதுசாக நம்ம ஒரு வெண்டரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ வெண்டர் அப்படின்னு ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெண்டரோட டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணணும் இந்த பேஜில். இதில் ஸ்டார் மார்க் எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதுமானது. ஃபஸ்ட் எடுத்தனே வெண்டர் நேம், வெண்டர் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ஒரு கடையில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடை பேர்லேயே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெண்டர் டைப்பில் வந்து கமர்ஷியல் அப்படின்னு கொடுத்துட்டு வெண்டர் நேம் அப்படின்ற இடத்துல அந்த கடையோட பேரை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அந்த கடையோட உரிமையாளர் பெயருக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணணும் அப்படின்னா வெண்டர் டைப்பில் பர்சனல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். வெண்டர் நேம் அப்படின்ற இடத்துல அந்த கடையோட உரிமையாளர் பெயரை டைப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பள்ளியோடத்தில் பெயிண்ட் அடிச்சிருப்போம், எலக்ட்ரிக்கல் ஒர்க் செஞ்சுருப்போம், இல்லை ப்ளம்பிங் ஒர்க் செஞ்சுருப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து கூலியாக நம்ம அமௌண்ட்டை நம்ம வவுச்சர் போட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பர்சனல் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கூலி யார் கொடுத்தோமோ அவருடைய பெயரை வந்து வெண்டர் நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. அட்ரஸ் டீட்டெயில்ஸில் இந்த கடையோட நம்பரோ இல்லை அந்த பர்சனலோடைய வீட்டு அட்ரஸையோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதில் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அது கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு இதை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆட் வெண்டர் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வெண்டர் இஸ் ஆடட் அப்படின்னு வந்துடும். மேலே இருக்க இன்ட்டு மார்க்குக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வெண்டரோட ஐடி, நேமு, டைப்பு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸ் கோட் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல எதுவுமே வந்திருக்காது. பிஎஃப்எம்எஸ் கோட் ஃப்ளாக் அப்படின்ற இடத்துல எஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேக்கர் ஐடியை பயன்படுத்தி தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ செக்கர் ஐடியை பயன்படுத்தி இந்த வெண்டருக்கு நம்ம அப்ரூவ் நம்பர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து தான் அந்த இடத்துல பிஎஃப்எம்எஸ் கோடு உங்களுக்கு பேங்க் மூலமாக உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். பிஎஃப்எம்எஸ் கோடு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெண்டருக்கு நீங்கள் அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒருத்தவங்க வெண்டரை ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த வெண்டரோட நேமை வந்து நம்மளுடைய ஸ்கூல் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டில் எவ்வாறு ஆட் பண்ணுவது அல்லது எவ்வாறு மேப்பிங் பண்ணுவது அப்படின்றது தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் கனரா பேங்க் சிஎஸ்எஸ் போர்ட்டலில் எவ்வாறு மேக்கர் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணுவது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளார வந்ததுக்கப்புறம் ஆட் நியூ வெண்டர் அப்படின்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே ஐஎஃப்சி கோடு இருக்கும், அந்த பேங்கோட ஐஎஃப்சி கோடையும் டைப் பண்ணிடணும். வெண்டருடைய அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்சி கோடையும் கவனமாக டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பட்டன் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. என்டர் வெண்டர் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி அவைலபிள் ஃபார் ஸ்கீம் ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி தமிழ்நாடு. இப்போ வீன் போட்டு 13 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இந்த வெண்டருக்கு பிஎஃப்எம்எஸ் கோடு. வெண்டர் கோட் ஜென்ரேட்டட், இஃப் யூ வாண்ட் டு மேப் த அக்கௌண்ட் கைண்ட்லி ப்ரொசீட் ஃபார் மேப்பிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வெண்டரை நீங்கள் மேப்பிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் மேப்பிங் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சக்ஸஸ் வெண்டர் இஸ் ஆடட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் மேலே அந்த இன்ட் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த பேஜில் மேப்பிங் பண்ண அந்த வெண்டரோட ஐடி, நேமு, டைப்பு, அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இதை ஒரு முறை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸ் கோடு வந்திருக்கும், அதை நீங்கள் சரி பார்த்துட்டு பிஎஃப்எம்எஸ் கோட் ஃப்ளாக் அப்படின்ற இடத்துல ஏ அப்படின்னு இருக்கும், அதாவது ஏங்கிறது எதை குறிக்கும்னா அப்ரூவ்டு அப்படின்றத குறிக்கும்.
இந்த மேப்பிங் பண்ண வெண்டருக்கு மட்டும் நம்ம செக்கர் ஐடியை பயன்படுத்தி நம்ம அப்ரூவ்டு கொடுக்கணும் தேவையில்லை. அதனால் இந்த மேப்பிங் பண்ண வெண்டருக்கு டைரெக்டாகவே உடனடியாக நம்ம அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அடுத்து மேக்கர் ஐடியை பயன்படுத்தி நம்ம ஒரு நியூ வெண்டரை நம்ம எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருப்போம். அந்த நியூ வெண்டரை எவ்வாறு செக்கர் ஐடியை பயன்படுத்தி அவங்களுக்கு அப்ரூவ்டு கொடுப்பது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேஜை லாக் அவுட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு லாகின் அகைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அட்மின் லாகின் வித் நெட் பேங்கிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல செக்கர் ஐடியை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். செக்கர் ஐடிங்கிறது நம்ம மேக்கர் ஐடியில் எம்முக்கு பதிலாக சி அப்படின்னு போட்டுட்டு அந்த 9 டிஜிட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே கேப்சான் இருக்கும், அந்த கேப்சா கோடையும் டைப் பண்ணிக்கோங்க. லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல செக்கர் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே பாஸ்வேர்டு, செக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சைன் இன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இது தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா மெனு அப்படின்ற பக்கத்தில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெனு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே லேப்டாப்பாக இருக்கிறதுனால இப்போ டேரெக்டாகவே 4th ஆப்ஷன் அப்ரூவ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கீழே பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சைடில் 2nd ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெண்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மேனுவல் என்டர் ரெக்கார்ட்ஸ் பல்க் அப்லோட் அப்படின்னு இருக்கும், அதில் மேனுவல் என்டர் ரெக்கார்ட்ஸ் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பெண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வெண்டர் நேமு, அட்ரஸ்ஸு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை சரி பார்த்துக்கோங்க. எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் காலத்தில் பார்த்திங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே அப்ரூவ் கொடுக்கணும், அதில் க்ரீன் கலர் பட்டன் அப்ரூவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெண்டிங் ரெக்கார்ட்ஸில் கீழே வெண்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறியிருக்கும். இப்போ இந்த வெண்டரை நம்ம அப்ரூவ் கொடுத்தாச்சு. இப்போ அப்ரூவ் கொடுத்ததை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பேஜை நம்ம லாக் அவுட் பண்ணிடணும். இப்போ இந்த பேஜில் ப்ளூ கலரில் கிளிக் ஹியர் டு லாகின் அகைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்னு ப்ளூ கலரில் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடிக்கான ஐடி நம்பரையும் கீழே கேப்சா, அந்த கேப்சா கோடை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடியை டைப் பண்ணிவிட்டு கீழே மேக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. அடுத்து இந்த பேஜில் செலக்ட் ஸ்கீம் அப்படின்ற இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறது கீழே சமரசெக்ஸா அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெச் அப்படின்றத கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வெண்டர், அது சைடில் வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளில் ஃபஸ்ட்டாக நியூவாக ஆட் பண்ண வெண்டரோட ஐடி, நேமு, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பிஎஃப்எம்எஸ் கோடு மட்டும் உங்களுக்கு வந்திருக்காது. பிஎஃப்எம்எஸ் கோடு ஃப்ளாக் அப்படின்ற இடத்துல எஸ் அப்படின்னு இருக்கும். இப்படி புதிதாக ஆட் பண்ண நியூ வெண்டருக்கு பிஎஃப்எம்எஸ் கோடு வந்து 1 ஒர்க்கிங் டேஸ் கழித்து தான் பேங்க் மூலமாகவே உங்களுக்கு ஜென்ரேட் செய்யப்படும். பிஎஃப்எம்எஸ் கோடு ஃப்ளாக் அப்படின்ற இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக ஏ அப்படின்றது காட்டப்படும். பிஎஃப்எம்எஸ் கோடு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெண்டருக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். எஸ்என்ஏ அக்கௌண்ட்டில் ஒரு வெண்டரை எவ்வாறு ஆட் பண்ணுவது, ஏற்கனவே ஆட் பண்ண ஒரு வெண்டரை நம்மளுடைய பள்ளி எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு எவ்வாறு மேப்பிங் பண்ணுவது, இது போன்ற விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.